See now listen. We see part 97, 11th standard general maths. Trigonometry ல பார்த்திருக்கோம் முக்கோணவியல். முக்கோணவியல்ல third question. Exercise 3.8. இந்த exercise 3.8 இது வரைக்கும் நம்ம பார்க்கல. We see the third question. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க. தேர்ட் கொஸ்டின்ல வரக்கூடிய எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ வி சி தட் இங்கே சைன் சி மைனஸ் சைன் டி. திஸ் இஸ் அட் த ஃபார்ம் சைன் சி மைனஸ் சைன் டி. சைன் சி மைனஸ் சைன் டி ஏன் இருக்க டூ சைன் டூ காஸ் ஏன்னா இங்கே ப்ளஸ் வர்றப்போ இங்கே சைன் ஃபர்ஸ்ட் வரும். இப்போ மைனஸ் மீன்ஸ் காஸ் டூ 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 காஸ் சி ப்ளஸ் சி பை டூ இன்டு சைன் சி மைனஸ் டி பை டூ டூ காஸ் சி ப்ளஸ் டி பை டூ இன்டு சைன் சி மைனஸ் டி பை டூ. அப்ப இதை நம்ம எப்படி எழுதுவோம் சைன் ஃபைவ் எக்ஸ் இல்லையா. ஸோ டூ ஹியர் யூ ஆர் கன்சிடரிங் எல்எச்எஸ் இந்த எல்எச்எஸ் ஓட ஆன்சர் அப்படி எழுதுறோம். ஸோ டூ காஸ் சி ப்ளஸ் திஸ் இஸ் சி அண்ட் திஸ் இஸ் டி. ஸோ எக்ஸ் பை டூ இன்டு சைன் சி மைனஸ் டி பை டூ அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு காஸ் த்ரீ எஸ் இங்கே எல்எச்எஸ் ஆர்எஸ்எஸ் அட் அ டைம் எடுக்கிறோம் நாட் கன்சிடரிங் ஒன்லி எல்எச்எஸ். ஸோ சிக்ஸ் எக்ஸ் பை டூ த்ரீ எஸ் இங்கே ஃபோர் எக்ஸ் பை டூ இல்லையா அப்போ டூ எஸ் ஸோ சைன் டூ எஸ் ஈக்குவல் டு காஸ் த்ரீ எஸ் இந்த காஸ் த்ரீ எஸ் கூட இந்த சைடு கொடுத்ததுன்னா மைனஸ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ யூ டேக் காஸ் த்ரீ எஸ் காமன். ஸோ டூ சைன் டூ எஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ வித் இம்ப்ளைஸ் காஸ் த்ரீ எஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டூ சைன் டூ எஸ் ஈக்குவல் டு அந்த மைனஸ் ஒன் அந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஒன்னு வேணால் ஒரு ஸ்டெப் எழுதி வேணால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் செய்வோம். ஸோ இங்கே காஸ் த்ரீ எஸ் ஈக்குவல் டு ஜீரோ இட்ஸ் இம்ப்ளை த்ரீ எஸ் ஈக்குவல் டு நமக்கு ஏற்கனவே இப்போ ஃபார்முலா தெரியும் ஜென்ரல் சொல்யூஷன் வேணும் ஜென்ரல் சொல்யூஷன் பொது தீர்வு பொது தீர்வு பொது தீர்வுக்கு என்ன ஃபார்முலா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளை தீட்டா ஈக்குவல் டு டூ என் ப்ளஸ் ஒன் ஃபைவ் பை டூ ஏன்னா காஸ் நைன்டி தான் ஜீரோ சின்ஸ் காஸ் நைன்டி ஜீரோ அப்படிங்கிறதுனால தான் இந்த வேல்யூ எழுதுறோம் ஃபைவ் பை டூ. தென் இங்கே என்ன வரும் ஆல்ஃபா வேர் என் பிலாங்ஸ் டு இது இந்த ஆல்ஃபா வர்றது காஸ் டூ என் ப்ளஸ் ஒன் ஃபைவ் பை டூ வேர் என் பிலாங்ஸ் டு இது. அதே மாதிரி சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா அப்படி வந்ததுன்னா தீட்டா ஈக்குவல் டு இங்கே என் பை இங்கே டூ என் ப்ளஸ் ஒன்னா இங்கே என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இங்கே தான் ஆல்ஃபா வரும் ஏன்னா இங்கே ஆல்ஃபா இருக்கு இல்லையா நான் இங்கே ஆல்ஃபா எழுதுனேன் பட் இங்கே ஆல்ஃபாவுக்கு சம்மந்தமே இல்லை வேர் என் பிலாங்ஸ் டு இஜெட் இஜெட் அப்படின்னா ஜீரோ தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ எட்ஸெட்ரா. இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஜெனரல் சொல்யூஷன் பொது தீர்வு. அப்போ வித் இம்ப்ளைஸ் அந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னா டூ என் ப்ளஸ் ஒன் தென் ஃபைவ் பை டூ. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த த்ரீ இது பண்ணுறோம்னா கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஃபைவ் பை சிக்ஸ் வேர் என் பிலாங்ஸ் டு இஜெட். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் சொல்யூஷன் தட் இஸ் பொது தீர்வு அப்படின்னு வரக்கூடியது. இது வந்து திஸ் கம்ஸ் அண்டர் கேஸ் ஒன் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் எடுத்துருப்போம். அடுத்தது திஸ் இஸ் கேஸ் டூ. கேஸ் டூவில் திஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ வித் இம்ப்ளை சைன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அது போகணும்னா ப்ளஸ் எக்ஸ். ஸோ ஒன் பை டூ நமக்கு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ அப்படின்னா தீட்டா வேல்யூ தேர்ட்டி டிகிரி இல்லையா சைன் தேர்ட்டி. சைன் தேர்ட்டி எப்படி எழுதுவோம் ஃபைவ் பை சிக்ஸ் ஒன் எயிட்டி பை சிக்ஸ் அப்போ தேர்ட்டின்னு வரும். ஸோ இது வந்து இந்த ஃபார்முலாவுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது பாசிட்டிவ் யூ கேன் ரைட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன இருக்கு டூ எக்ஸ் இருக்கா ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் நான் வெறும் எக்ஸ் எழுதிக்கிறேன் இங்கே டூ எக்ஸ் ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் டூ எக்ஸ். ஸோ வித் இம்ப்ளைஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எப்படி எழுதுறோம் தீட்டா இருந்தால் தீட்டா எழுதுறோம் இங்கே டூ எக்ஸ். ஸோ என் ஃபைவ்
plus minus 1 whole power n alpha. Yeah. So, n pi plus minus 1 whole power n. The class form is pi by 6. So, pi by 6. This is 2s. So, that means x equal to n pi plus minus 1 whole power n pi by 12. Where n belongs to z. So, therefore, general solution. You know, under case 1 and case 2. Then, first one, x equal to 2n plus 1. Then, 5 by 6. And, x equal to n pi plus minus 1 whole power n. And then, 5 by 12. Where n belongs to z. So, we get the answer for this. General solution is another. For the zero. So, then, we what is the answer for this? Here 2n plus 1 therefore then pi by 6 there correct and n pi by 6 enakku inga product varadana nama andu vandu poranda r potta better ena indha namakku vandu into thana 3 into 4 and the mari product appearing number you are writing R. So the answer is correct and we see the next sum in the next class. Thank you.